North, South, East, West, Harsha is the best. Harsha is the best. What is the offer? The code is the same. 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 The code Is that a push button? No, push button is here. Okay. You can see the AC every year. AC is a little bit. You can see the children. 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 You can see the top. You can see the price. 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 You can see the வணக்கம் மக்களே இன்னைக்கு எங்க இருக்கீங்க திருப்பூர் ஸ்ரீ ஹர்ஷா ஹர்ஷா தான் இருக்கறங்க ஹர்ஷா ஹர்ஷா திருப்பூர்ல எங்க அமைஞ்சிருக்கறத நம்ம இன்னைக்கு வந்து எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்மோட பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹர்ஷன் இருக்காருங்க சோ ஹர்ஷன் எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் தம்பி வணக்கம் போங்க சோ வந்து சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே சோ ஹர்ஷா ஹர்ஷா பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது இன்னைக்கு வந்து உங்களோட கேக்கல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் சோ ஹர்ஷா ஹர்ஷா திருப்பூர்ல எக்ஸாக்ட் எங்க அமைஞ்சிருக்க தம்பி திருப்பூர் ஊத்துக்குளி ரோடு கர்மாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்ங்க மெயின் ரோட்ல பெரிய போர்டா இருக்கு நம்மளோட ஸ்ரீ ஹர்ஷா திருப்பூர் ஊத்துக்குளி ரோடு கர்மாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஹர்ஷா கார்ஸ் அமைஞ்சிருக்கங்க வாங்க ஊத்துட்டுக்கு ஆப்போசிட்ல நேரா பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஹர்ஷா கார்ஸ் இருக்கும் சோ இன்னைக்கு நம்ம வண்டியோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து தம்பி கிட்ட தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம திருப்பூர் ஸ்ரீ ஹர்ஷா ஹர்ஷா வந்து பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வண்டி குவாலிட்டியா இருக்குங்க சில வண்டியெல்லாம் நேர்ல வந்தா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் சில வண்டியெல்லாம் ஃபிக்ஸ்டு பேசிட்டாங்க ஆல்ரெடி குவாலிட்டியா தான் கொடுத்துருந்தோம் ஒன்னும் எச்சா குவாலிட்டியா கொடுக்க போறோம் வாங்க கார்ஸ் பார்க்கலாம் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் இயான் எரா பிளஸ்ங்க வண்டி மாடல் பண்ணி 2015 மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டியில எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வண்டி ரிமோட் லாக் ஒர்க்கிங்க வண்டியில கீழே லைட்டை பாருங்க இப்படி போட்டு வச்சிருக்காங்க செட்டெல்லாம் இருக்குங்க மேல பாருங்க இங்க டச் ஸ்கிரீன் செட்டு அங்க சாதா செட் போட்டுருக்காங்க இந்த செட் இப்போ தான் போட்டு கேட்டிருந்தோம் சாங்கு இது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருங்க சீட் கவர்ஸ்லாம் பக்காவாக இருக்குங்க டேமேஜஸ்க்கு கொஞ்சம் இருக்கு வண்டியோட பேக் சீட் பார்க்கலாம் அண்ணா டயர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க டயர் கண்டிஷன்லாம் நீட்டாக தான் இருக்கு வண்டி பெட்ரோல் வண்டிங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரோம் நீங்க சொல்லுங்க ஏசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஏசி சில்லன் இருக்க சில்லன் இருக்குங்களா நான் இந்த செட்ட காமிச்சிருங்க இந்த செட்டையும் காமிச்சிருங்க ஓகே சூப்பர் வண்டி பக்காவா இருக்குங்க ஏசி எல்லாம் சின்ன சாதாங்க இருக்கு வண்டியோட நம்பர் பாருங்க ஒசூர் நம்பருங்க வண்டியோட இன்ஜின் வந்து காமிச்சிருங்க வண்டி இப்பதாங்க வந்திருக்கு நாங்க ஒன்னும் வாட்டர் வாஷ்ல எதுவும் பண்ணல வீடியோ எடுத்துட்டு பண்ணிடுவோங்க ஓகே மேல எல்லாமே சூப்பர் டெமோ காமிச்சேன் இந்த வண்டியோட பிரைஸ் எவ்வளவுமா 1 ரூபா நீங்க கொடுங்க எதுக்கு கொடுங்க நீங்க கொடுங்க இந்தாமா கொடுத்துட்டீங்களா இந்த 1 ரூபா இருந்தா நீங்க வண்டி எடுத்துக்கலாம் 1 ரூபா எடுத்துக்கலாமா எப்படி ஆதார் கார்டு பான் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்க சிபிஐ செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும்
சிபில் செக் பண்ண வேணாமா? ஓ சிபில் செக் பண்ணா ஓகேவா? உங்களோட சிபில் நல்லா இருந்தா இந்த ஒரு ரூபா வச்சுட்டு நீங்க வண்டி எடுக்கலாம். நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு ஹர்ஷா ஹவுஸ்ல பெஸ்ட். இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபாய் கேட்கறோங்க. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3,00,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. நம்ம அவ்வளோலாம் கேட்கல. வண்டி இப்பதாங்க சூட சூட வந்திருக்கு. மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காத பிரைஸுக்கு நம்ம கொடுக்க போறோம். வெறும் 2,50,000 ரூபாய் கொடுத்தாலும் நேரில் வாங்க ஃபிக்ஸ்டு பிரைஸுங்க. இந்த வண்டி வெறும் 2,50,000 ரூபாய் பிளஸ் 3,000 கமிஷனுங்க. இந்த வண்டி எடுத்து வரும்போது நீங்க 1 ரூபா எடுத்து வாங்க. உங்களுக்கு சிபில் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதுங்க. உங்களுக்கு இந்த வண்டியை முடிச்சு தரலாங்க. ரெடி கேஷாக இருந்தாலும் பரவாயில்ல, லோனாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 1 ரூபாயை கொண்டு வாங்க, உங்களுக்கு லோன் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, சூப்பர். எல்லாமே செம்மையாக சொன்னேன். 1 ரூபா இருந்தால் போதும் சொல்லிக்காங்க. சிபில் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். வாங்க வண்டியை வந்து பாருங்க. வந்து எடுத்துட்டு போயிட்டு இருங்க. இப்போ வந்து சுட சுட இறங்கிருக்குது. வாங்க நெக்ஸ்ட் கார் பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கார் பார்க்க போகலாம். நம்ம இன்னைக்கு என்ன வண்டி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா செவலட் பார்க்குங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2007 மாடலுங்க. 2 ஓனருங்க. எஃப்இ இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. வண்டி டயர் பர்சன்டேஜில் குட் கண்டிஷனில் இருக்குது. வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர்லாம் பக்காவாக தாங்க இதுக்கு. பவர் விண்டோஸ் வந்துருதுங்க இந்த வண்டியில். வண்டியில் ஏசி சில்லாஸாக இருக்குங்க. கம்பெனியில் வந்த சீட் கவரே வண்டியில் இருக்குங்க. டயர்லாம் குட் கண்டிஷனில் தாங்க இருக்குது. வண்டி பெட்ரோல் வண்டிங்க. வண்டியோட பேக் சீட் பாருங்க. வண்டியோட பேக் ஸ்பேஸ் பாருங்க. ஸ்டெப்னி இருக்கு. வாங்க வண்டியோட பிரைஸ் பார்க்கலாம். ஓகேம்மா, இந்த வண்டியோட பிரைஸ் எவ்வளோம்மா? எல்லாருமே போய் செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல 1,00,000 ரூபாய் போயிட்டு இருக்கு. நம்ம அந்த பிரைஸ் தான் கேட்கறதே இல்லை. வெறும் 65,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வெறும் 65,000மா? நீங்க எல்லாருமே செக் பண்ணிட்டு கூட இங்க வந்து பாருங்க. ஓகே ஓகே. வண்டி எல்லாம் பக்காவா இருக்குன்னு அடிச்சு சொல்லலாங்க. ஓகே, 65,000 ரூபாய் வந்து வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் வண்டி பார்த்தலாமா? அடுத்ததான் பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டா 18ங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடலுங்க. 4 ஓனர் வண்டிங்க. வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லைங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் இருக்குங்க. கிலோமீட்டர் 75,000 ஓடி இருக்குங்க. வண்டி பக்காவாக இருக்குங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். ஓட்டி பழகிறதுக்கான சூப்பரான வண்டிங்க. ஆட்டோமேட்டிக் கீருங்க. வண்டியில் ரிமோட் லாக் கூட இருக்குங்க. லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டியோட பேக் சீட் பார்த்துக்கோங்க. டயர் கண்டிஷன் நல்லா இருக்கா? டயர் கண்டிஷன்லாம் பக்காவா இருக்குங்க. ஒன்று தான் மைனஸ், இந்த வீல் கப் இல்லை. ஓகே. வண்டியோட பேக் ஸ்பேஸ் பாருங்க. நல்ல ஸ்பேசிங் இருக்கா? ஆ, ஸ்பேசிங் நல்லா இருக்கு. வண்டியோட பேக் டயர் கண்டிஷன் பாருங்க. வண்டி பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டி ஓ பெட்ரோல் வண்டியா? பெட்ரோல் வண்டி. ஓகே. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க, எஃப்சி இருக்குங்க. 2028 வரைக்கும். கிலோமீட்டர் 75,000 ஓடி இருங்க. வண்டி நம்பர் பாருங்க. ஓகே, வண்டியில் செம்மையாக இருக்குது. இந்த வண்டியோட பிரைஸ் எவ்வளோமா? 2,50,000 ரூபாய் கேட்டுருக்குங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். 2012 மாடலுங்க. 3 ஓனர் வண்டிங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் இருங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஓகே. வண்டி டாப் வேரியண்ட்டுங்க. இந்த வண்டி டாப் வேரியண்ட் மாடல். டாப் வேரியண்ட்டு இல்லை, ஏர் பேக் வந்துடும், அலாய் வந்துடும். டயர் கண்டிஷன் நல்லா இருக்கா? டயர் கண்டிஷன்லாம் பக்காவாக இருக்குங்க. இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் வாங்க பார்க்கலாம். ஏசி சின்னாசா இருக்குங்க. நாங்கள் கூட இந்த வண்டியை எடுத்து போனோங்க. சூப்பராக சின்னாசா இருக்கா? சின்னாசா இருக்குங்க. எந்த சேலம் போனவங்க இந்த வண்டியை எடுத்துட்டு. ஓ சூப்பர். கம்பெனியில் வந்த சீட் கவரே தாங்க வண்டியில் இருக்குது. அங்கே வண்டியோட பேக் சீட் பார்க்கலாம். பேக் சீட்லாம் பக்காவாக தாங்க இருக்குது. ஒன்று ஒன்று தாங்க ஒரு மைனஸ் ஒன்று இருக்குங்க. இந்த ஹெட்லைட் தாங்க மைனஸாக இருக்குது. இது உடஞ்சி போச்சுங்க. ஓ இது மட்டும். அதை மட்டும் மைனஸ். ஓகே, டயர் கண்டிஷன் நல்லா இருக்கு. டயர் கண்டிஷன்லாம் நல்லா தாங்க இருக்கு. வண்டியோட பேக்ஸ் பாருங்க. இது ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் மாடலா? ஸ்போர்ட்ஸ் மாடல். டீசல் வேரியண்டாமா? ஆமாங்க, டீசல் வேரியண்ட் தான். ஓகே ஓகே. டீசல் வண்டினா எடுத்து எடுத்து அப்பப்போ ஓட்டணுங்க. பெட்ரோல் வண்டிங்கன்னா நீங்க எத்தனை நாள் என்னாலும் இப்படி வச்சு ஆன் பண்ணலாம். ஆனா மைலேஜ் நல்லா கிடைக்கும். மைலேஜ் நல்லா கிடைக்குங்க. இந்த வண்டியோட பிரைஸ் சொல்லுமா? 3,00,000 வெறும் 75,000 ரூபாய் தாங்க. ஓ 3,75,000 ரூபாய். ஆமாங்க. ஓகே, இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் பண்ணிக்கலாமா? திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் பாதிக்கு பற்றி லோன் பண்ணிக்கலாம். வெளியே வெளியூர்னா இந்த வண்டிக்கு லோன் பண்ண முடியாது. ஏன்னா இது 2013 மேலே பார்த்தீங்கன்னா தான் லோன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வண்டி பார்த்தலாமா? பார்த்தலாம். ஹுண்டாய் சாண்ட்ரோங்க. ஹுண்டாய் சாண்ட்ரோ 2008 மாடலுங்க. 2 ஓனர் வண்டிங்க. பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க. இன்சூரன்ஸ் இல்லைங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருங்க. வண்டியோட இன்டீரியர் வாங்க பார்க்கலாம். டயர் பர்சன்டேஜ் ஒரு 40-50 குள்ளே இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் ரெண்டு பவர் விண்டோ வந்துடுது. வண்டியில் சர்ப்ரைஸ் இருக்குங்க பாருங்க. சாயை போட்டு இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணால் புஷ் ஸ்டார்ட்டுங்க. அப்படியா? சூப்பரமா கஸ்டமரே போட்டிருக்காங்க. செட்டான ஒர்க்கிங்கு, ஏசி சின்னஸாக இருக்கும். இது மேனுவல் கீருங்க. இந்த வண்டி மேனுவல் கீரா? மேனுவல் கீருங்க. வாங்க, வண்டியோட ஸ்டெப்னி இங்கே இருக்கு பாருங்க. கீழே ரவுண்ட் டேங்க் இந்த வண்டிக்கு பாருங்க. வாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இதான புஷ் பட்டனா? ஆ, புஷ் பட்டன் இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, நீங்களே சொல்லுங்க ஏசி எப்படி ஓடுதுன்னு. ஏசி சில்லஸா இருக்கா நீங்க சொல்லுங்க. நல்லா சில்லஸ் செமையா வருது. ஆ, அதான் செமையா வருது. பாருங்க, ரெண்டுமே ஒர்க்கிங் பாத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணு. இருக்குங்க. வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1 lakh கேட்டிருக்காங்க. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். வாங்க, வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். இந்த வண்டிக்கு பவர் விண்டோ வராதுங்க. வாங்க, வண்டியோட பேக் சீட் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சீட்டு பேக் சீட்டு எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. அவங்க போட்டிருக்காங்க கஸ்டமர் லெதர் சீட் கவர். டயர் கண்டிஷன் எப்படிமா இருக்கு? டயர் கண்டிஷன் பக்காவா தான் இருக்கு. வாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. சவுண்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க. செமையா ஸ்டார்ட் ஆயிச்சு. ஓகேம்மா, வண்டி பார்த்து செமையாக ஸ்டார்ட் பண்ணேன். வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோம்மா? வண்டியோட ப்ரைஸ் சொன்னீங்கன்னா 1 lakh நேரில் வாங்க, ஒன்றும் நெகோஷியல் பண்ணிக்கலாம். வண்டியோட ப்ரைஸ் 1 lakh தான். ஓகேம்மா, சூப்பர். மாடல் பண்ணி 2019 சிங்கிள் ஓனர் வேண்டிங்க. இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாம் கரண்டில் தாங்க இருக்குது. வாங்க, வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். டயர் பர்சன்டேஜ்லாம் பக்காவாக இருங்க. வண்டியோட இன்டீரியர், இந்த வண்டி 5 seater வந்தீங்க, 7 seater நினச்சிக்காதீங்க. வண்டி எல்பிஜி கிடையாதுங்க, பியூர் பெட்ரோல் வந்தீங்க. பியூர் பெட்ரோல் வண்டி? பியூர் பெட்ரோல் வண்டி. 5 seater வந்தீங்க எப்பவும் சொல்லிட்டேன் பாருங்க. வண்டியோட பேக்கை பார்த்துக்கோங்க. சீட் எதுவுமே கிடையாது, பின்னாடி ஸ்டெப்னி இருக்குது பார்த்துட்டீங்களா? வண்டி பக்காவாக இருங்க, எந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை. 2019 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் வேணிங்க. பெட்ரோல் தாங்க, 71,000 km ஓடி இருக்குங்க. பார்த்துக்கோங்க, மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குங்க, முடிஞ்சிருச்சு வண்டியில் இன்சூரன்ஸு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 34 வரைக்கும் இருக்குங்க. ஓகே, வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோம்மா? 3,25,000 ப்ளஸ் 3,000 கமிஷனுங்க இந்த வண்டிக்கு. 3,25,000? ஆமாங்க. ஓகே, இந்த வண்டி லோன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே. வேற பண்ணிக்கலாம். ஆ, திருப்பூர் கஸ்டமருக்கும் பண்ணிக்கலாம், வெளியூர் கஸ்டமருக்கும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது 2019. ஓகே, சிபில் நல்லா இருந்தால் போதும். சிபில் நல்லா இருந்தால் உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுத்துருவோம். ஓகேம்மா, நெக்ஸ்ட் வண்டி பார்த்துலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஒரு எஸ்யூவிங்க. வண்டி பேர் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ரிக்ஸ்டானுங்க. மாடல் 2013 மாடலுங்க. 3 owner வந்தீங்க. இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாம் கரண்டில் தானுங்க இருக்குது. வாங்க, வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். இந்த வண்டி இல்லாத ஃபியூச்சர்ஸ் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கம்மா. அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பண்ணுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இருக்கு. அப்படியா? இது ஆட்டோமேட்டிக் கீருங்க. ஓகே, ஆல் வீல் டிரைவ் எப்பவுமே ஒர்க்கிங். பண்ணுக்கு பிடிச்சதை காமிச்சிருங்க. சன்ரூஃபுங்க, பண்ணுக்கு பிடிச்சது சன்ரூஃப் தாங்க. சூப்பர்மா, ஏறி காமிக்கிறியா பாருங்க. சன்ரூஃபு இந்த வண்டியில் 6 ஏர்பேக் வருங்க. சீட்டுக்கும் இந்த வண்டிக்கு வந்துடுங்க. ஓகே, 3 சீட்டுக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க. ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சீட் போய் அதே முன்னாடி போய்க்கும். ஆஃப் பண்ணிங்கன்னா அதே பின்னாடி வந்துருக்கும் சீட்டு. எல்லாமே இங்கே வந்துருச்சுங்க. வெளியே இந்த வண்டி ப்ரைஸ்லாம் கேட்டிருப்பீங்க. வண்டி மார்க்கெட்டில் 10 lakh வரைக்கும் போய்ட்டுருங்க. நம்ம அவ்வளோலாம் கேட்குறதில்ல, வெறும் 6 lakh கொடுத்துட்லாங்க. வண்டியோட டயர் பர்சன்டேஜ் பாருங்கள். பெரிய டயர், பெரிய டயராக இருக்குது. அவங்க ஒன்று மைனஸ்ங்க, இதுதாங்க மைனஸாக இருக்குது. டேஞ்சர் லைட் உடஞ்சிருச்சு. வண்டியோட ஸ்டெப்னி இது கீழே வருங்க. இது பின்னாடி வச்சுக்கிறதுங்க.
இது இம்போர்ட்டட் வண்டிங்க. இந்த வண்டி ஃபோர் வீல் டிரைவ், ஆல் வீல் டிரைவ். அப்பவுமே இந்த வண்டி ஆல் வீல் டிரைவ் ஒர்க்கிங்லேயே இருக்கும். வாங்க செவன் சீட் வண்டியோட பேக் சீட் பாருங்க, ஏசி சில்னஸ்ங்க, சில்னஸாக தான் இருக்கும். வண்டியோட பேக் ஸ்பேஸ் பாருங்க, காமிச்சிருங்க. அப்படியே பெட் ஆட் இருக்கு. இந்த பேக் பின்னாடி படுக்கனா படுத்துக்கலாம், படுத்துக்கலாம். இந்த இடத்துல ரொம்ப ஏசி சில்னஸாக இருக்குங்க. ஓகே, முன்னாடி டயர் பார்த்துக்கோங்க. ஒரு 80-90 அந்த இதில், அந்த கான்செப்டில் இருக்குங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ்லாம் வெளியே கேட்டு பார்த்துருப்பீங்க, நம்மக்கிட்ட அவ்வளோலாம் கிடையாது. 10 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே போயிட்டுருக்கு. நம்ம அவ்வளோலாம் சொல்கிறதில்ல, வெறும் 6 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க. மாடல் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, 2013 மாடலுங்க, 3 ஓனர் வண்டிங்க. வண்டியில் ஃபன்லுக்கு பிடிச்ச சன்ரூஃப் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. டீசல் வண்டிங்க இந்த வண்டி, டீசல் வண்டி, டீசல் வண்டி. இன்சூரன்ஸ் எஃப்சியெல்லாம் கரண்டில் தாங்க இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 6 லட்சம் ரூபாங்க. 6 லட்சம் ரூபாண்ணா? 6 லட்சம் ரூபா தான். இந்த வண்டிக்கு பாதிக்கு பாதி லோன் போட்டுக்கலாங்க. ஓகே மேம், நம்ம ஹர்ஷா கார்ஸில் என்ன ஆஃபர் போயிட்டு கோடை காலத்துக்கு? கோடை காலத்துக்கு நம்ம கோடை காலத்தை குளிர்காலத்தான் மாற்ற போகிறோம். அதுக்காக டவர் ஃபேனுங்க, டவர் ஃபேன், வாட்டர் ஹீட்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுங்க, பெட்ரோல் ஃபில் பண்ணி தந்துடலாங்க, ட்ராவல் பேக் கொடுத்துடலாங்க. தம்பிகிட்ட ஹர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரை பற்றி டீட்டெயில் சொல்லிட்டாப்பிங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கார்ஸ்லேருந்து இன்றைக்கி என்னென்ன ஆஃபர் போடுறாங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா டவர் ஃபேன் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லா விஷயம் கேட்டு சிறப்பாக சொன்னீங்க தம்பி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து வந்து வீடியோ பண்ணுவோம். கங்க்ராச்சுலேஷன், மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க தம்பி. சூப்பர்.